நான் வந்து மகாலிக்கிழங்கு வாங்கி வந்தேன். ஏற்கனவே நான் மகாலிக்கிழங்கு ஊர்கா வந்து சித்ரா முல்லஸ் கிச்சன்ல போட்டிருக்கேன். சரி இன்னைக்கு நான் போட போறேன் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு அரை கிலோ மகாலிக்கிழங்கு வாங்கி வந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இஞ்சி அது ஒரு 100 கிராம் வாங்கி வந்திருக்கேன். எல்லாத்தையும் அலம்பி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு என்ன நான் அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அரை கிலோவுக்கு தேவையானதை நான் கரெக்டாக அரை கிலோவுக்கு தேவையானதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 டீஸ்பூன் வந்து கடுகு, வரமிளகா வந்து ஒரு 9 to 10 வரமிளகா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி. வரமிளகா வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சுக்கோங்க. இந்த காய வச்சுட்டு இது மூணுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தயிர் வந்து அதுக்கு 1/2 லிட்டர் தயிர் தேவைப்படும். ஸோ நம்ம 1/2 லிட்டர் தயிர் வந்து இதில் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து கடுகு வரமிளகா மஞ்சப்பொடி அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ 1/2 லிட்டர் தயிர் எடுத்துட்டாச்சு. அதில் வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை இந்த தயிரில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதுதான் வந்து மகாலிக்கிழங்கு. இது வந்து நன்னாரியோட வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இதோட மாங்காய் தான் மாங்காய் இஞ்சி. இந்த மாங்காய் இஞ்சி இதோட சேரும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு லெமனை வந்து ஒரு 8 கட் பண்ணி நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருவோம். தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொடியெல்லாம் அதில் சேர்த்துடலாம். இந்த மகாலிக்கிழங்கு வந்து இப்போ நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணுறோமா, சில பேர் வந்து லெமன் ஜூஸில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வேணுங்கிறப்பத்தோட தயிர் மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி வழக்கம். பட் நான் வந்து தயிரில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயும் தோலை சீவிட்டு ஒன்று தனித்தனியாக கட் பண்ணி போடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதனால் ஒன்று தோலை சீவிட்டு கட் பண்ணி போடுங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்றுனா தோலை சீவிட்டு கட் பண்ணி போடுங்க. தோல் சீம்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்குது தெரியுதா, அதை எடுத்துடணும். நாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நரம்பு இருக்கும், அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பொடி பொடியாக கட் பண்ணி போகணும். கட் பண்ணி காமிச்சிடுறேன். மகாலிக்கிழங்கு இந்த ஊர்கா போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வீடியோவும் எடுக்கணும். அதை நீங்கள் வந்து சித்ரா முல்லஸ் கிச்சனில் பாருங்கள். இங்கே கிழங்கு கட் பண்ணிட்டோம். தயிரில் சேர்த்துருவோம். ஒவ்வொரு வாட்டையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்து மாங்காய் இஞ்சி எடுத்துக்கலாம். இதுதான் மாங்காய் இஞ்சி. மாங்காய் இஞ்சியில் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாங்காவோட வாசனையும் இஞ்சியோட வாசனையும் சேர்ந்து இருக்கும். இது கட் பண்ணும்போது இப்போ இது பொடிப்படியாக கட் பண்ணாமா, இதை வந்து கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா நமக்கு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மாங்காய் இஞ்சியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம எல்லாம் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு வெளியிலேயே வச்சு ஊறட்டும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுருங்க. வெளியிலேயே வச்சுக்கலாம், இருந்தாலும் நான் வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளே தான் நான் வைப்பேன். எப்பயுமே ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சனா அது 1 வருஷம் ஆனாலும் கிடையாது, அந்த கலர் கூட மாறாது, அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி போடுறதா இருந்தால் இதே மாதிரி கட் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுருங்க. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ ஊறுகாய் போட்டு முடித்தாச்சு. காலையில் நான் மாவெல்லாம் அரைச்சாச்சு. அதாவது இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி எல்லா மாவும் இங்கே பாருங்க அப்படியே பொங்கி ரெடியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம அந்த சேனலுக்கு வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணோம். ஸோ அதுவும் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து வெயில் காலம் வருது, அதனால் காய் அலம்புற தண்ணியாக இருந்தாலும் சரி, அரிசி அலம்புற தண்ணியாக இருந்தாலும் சரி, எந்த தண்ணியுமே தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒன்று செடியில் விடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் வாசலில் தெளிச்சாவது விடுங்க. இப்போ இந்த தண்ணியை நான் செடியில் தான் விட போகிறேன். ஃபர்ஸ்ட் அலம்பினதையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்து இப்போ 2வது வாட்டி அலம்பினதையும் திருப்பி கொண்டு போய் தான் விட போகிறேன். ஸோ தண்ணியை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து அடுத்தது என்னென்னங்கிறத அப்புறம் போய் பார்த்துட்டே வருவோம் வாங்க.
பாருங்க இது ரெண்டு நாளைக்கு அப்புறம் பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணோம். நீங்க என்ன பண்ணுங்க வேணுங்கிறத கொஞ்சமா ஒரு குட்டி கப்ல எடுத்துட்டு அப்பப்ப தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா தயிர் மிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம், நம்ம வேணுங்க வேணுங்க தயிர் மிக்ஸ் பண்ணிக்கவும் பண்ணிக்கலாம். நான் இப்ப வந்து கொஞ்சம் கரெக்டா போட்டிருக்கேன், அதனால வேணுங்க வேணுங்க தான் தயிர் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு காஃபி, அதுக்கப்புறமா தான் ஸ்நாக்ஸே பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நிக்கிக்காக தான் ஸ்நாக்ஸே பண்ண போகிறேன். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல காஃபி குடிச்சோம். பாருங்க இப்போ தான் சித்ரா முரளிஸ் கிச்சனில் வந்து ரவா அரிசி மாவு குணுக்கு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பூனை வந்துடுது. கரெக்டாக வாசனை எப்போ தான் கேட்குன்னு தெரியும் தெரியாது, அதுக்கு இப்படி தான் தெரியும் தெரியாது. காலங்காத்தால பார்த்தீங்கன்னா 3:30 பால் காய்ச்சும் போதே வந்துடும். அதே மாதிரி இப்போ கரெக்டாக பாலை காய்ச்சி காஃபி குடிச்ச உடனே வந்துடுது. பாருங்கள் நான் போய் முதல்ல பால் விட்டுட்டு வந்துடுறேன். பூனைக்கு வந்து பால் வச்சுட்டு வந்துடுறேன். வந்துட்டேன் என்னுடைய நமஸ்காரம். நமக்கு அதுக்கு பவுஸ் இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு மகளிரா இல்ல, ரெண்டாவது மகளிரா இருக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வந்து நிஜமாவே நீங்க பேட்டி அளவுல இருக்கலாம்லவா. ஏன்னா சித்ரா உங்களுக்கு கிச்சனுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஊர் உலகத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டைஸ் குறையாம இருக்கணும். அடுத்தது இப்ப நான் கொண்டு விட்டுட்டா அடுத்த வாழை நீங்க தேடுறதுக்கு கொஞ்சமாவது கஷ்டப்படணும். அதுக்கு மேலே தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து ரவா சேமியா கிச்சடி, இதான் எங்களோட நைட் டின்னர் இன்னைக்கு. இதுதான் இதை வந்து நான் சித்ரா முரளிஸ் கிச்சனில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மறக்காம பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஒரு டெம்டிங்காக இருக்கும். ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ஒரு வரைக்கும் வ்ளாக் வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பாருங்கள் நான் கையோட பாத்திரமும் தேய்ச்சிட்டேன். மின் இதை சாப்பிட்டோன்னே இது இந்த இலுப்பச்சட்டியும் எங்களோட தட்டு மட்டும்தான் தேய்க்கிறதுக்கு இருக்கும். மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ இன்னையோட இந்த வ்ளாக் இங்கே முடியுது. நான் வேற ஒரு வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.
நம்ம வந்து அடுத்த ப்ளாக்ல சந்திக்கலாம். எல்லாருக்கும் குட் நைட்.